சில நேரத்துல யாராவது நம்மளை திட்டும் போது எதுக்காக இவங்க நம்மளை இப்படி திட்டுறாங்க, நாம அப்படி என்னதான் பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளோட இடத்துல இருந்து நம்மளோட சூழ்நிலையை மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு ரொம்பவே சோகமாகி நிக்கிறீங்களா? அப்ப வாங்க, இந்த குட்டி கதை உங்களுக்கு தான். நம்மளை திட்டுறவங்களை நினைச்சு வருத்தப்படாம அவங்களுக்கு பரிசு கொடுக்க கத்துக்கோங்க. பரிசுனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? அப்ப வாங்க, புத்தரோட ஒரு குட்டி கதை மூலமா பாக்கலாம். அமைதியின் வடிவமான புத்தர் ஒரு நாள் ஒரு காட்டை கடந்து நடந்து போயிட்டு இருக்காரு. காட்டுக்கு அடுத்ததா ஒரு அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்து வழியா நடந்து போகும்போது அவரை பார்த்ததுமே சில பேர் வந்து அவர்கிட்ட ஆசி பெறுறாங்க. நீங்க எங்க ஊருக்கு வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. புத்தரும் ரொம்ப சந்தோஷமாகி ஒரு மரத்தடியில உட்காந்து அங்க வந்திருக்க எல்லா மக்கள்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. நேரம் ஆக ஆக மக்களோட கூட்டமும் எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்கு. புத்தரோட பொன்மொழிகளை கேட்கறதுக்காகவே அவங்க எல்லாமே அந்த இடத்துல கூடியிருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் புத்தருக்கு எதிரா நின்று சத்தம் போட்டு கத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கடுமையான சொற்களை வச்சு புத்தரை திட்டிட்டு இருக்காரு. அங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த எதிரா வந்து பேசிட்டு இருக்கிறவரை அடிக்க எந்திரிக்கிறாங்க. ஆனா புத்தர் ரொம்ப அமைதியா மக்கள் கிட்ட, எல்லாருமே அமைதியா இருங்க, நீங்க நான் பேசுறத கேக்குறதுக்காக வந்தீங்களா இல்ல அவர் பேசுறத கேட்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டதுமே எல்லா மக்களுமே அமைதியாயிட்டாங்க. அந்த கோபக்காரர் புத்தர் மட்டும் இல்லாம சுத்தி இருந்த மக்களையுமே திட்ட ஆரம்பிச்சாரு. இவர் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா, எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு புத்தரை சரமாரியா திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா புத்தர் மட்டும் அவர் பேசினதுக்காக திரும்ப கோபப்படாம ஒரு வார்த்தை கூட திரும்ப பேசாம அமைதியாவே இருக்காரு. இத பார்த்ததுமே அந்த கோபக்காரருக்கு கோபம் மேலும் அதிகமா வந்துருது. கோபக்காரர் நேரா புத்தர் முன்னால போய் நின்னு, நான் தான் உங்களை இவ்வளவு திட்டனே, என் மேல ஏன் கோபப்பட மாட்டேங்கிறீங்க, திரும்ப ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டேங்கிறீங்க, இப்படி அமைதியா சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப கோபமா கேக்குறாரு. புத்தர் சிரிச்சுக்கிட்டே அமைதியா சொல்றாரு, நீங்க ஒருத்தருக்கு ஒரு பொருளை பரிசா கொடுக்கும்போது அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கோபக்காரர் சொல்றாரு, பொருளை வேண்டாம்னா நானே திரும்ப எடுத்துக்குவேன் அப்படின்னு. புத்தர் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அதே மாதிரிதான் உங்களோட கோபமும் நீங்க கோபத்துல திட்டின கடுமையான சொற்களும் எதுவுமே எனக்கு வேண்டாம், அத பரிசா நானே உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபக்காரருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அந்த கோபக்காரர் தான் செஞ்ச தவற நினைச்சு வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு அமைதியா போயிடுறாரு. இதே போலதான் உங்களை யாராவது திட்டினாலோ கோபப்பட்டாலோ அந்த கோபத்தையும் திட்டுக்களையும் அவங்களுக்கே பரிசா கொடுக்க பழகிக்கோங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, ஒரு சிறு அமைதி தான் பின்னால நீங்க வெற்றி பெறதுக்கு படிக்கட்டுக்கெல்லாம் அமையும். எப்பவுமே மன அமைதியோட மகிழ்ச்சியா இருங்க.